வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா இந்த கேரட் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது அதோட கண்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் அதோட இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய ஸ்வீட்னஸ்ஸு நமக்கு தேவையான அளவு நம்ம குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஸோ கேரட்டும் பாலும் சேர்த்து இது செய்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போதும் ஃப்ரை பண்ணி குடிக்க கொடுக்கறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது செய்கிறதுக்கு அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் அது இந்த பீலர் வச்சு ஸ்கின்னை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அரை கிலோ கேரட்டை நம்ம துருவி வெஜிடபிள் துருவியை வச்சு துருவி எடுத்துக்கலாம் இதைப்போல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வேறு நெய் நம்ம சேர்க்க போகிறதே இல்லை இந்த ரெண்டு ஸ்பூன் போதுமான அளவு இப்போ நட்ஸு அவங்கவுங்களோட ஆப்ஷன் தாங்க நான் பாதாம் சேர்த்துருக்கேன் கேஷியோ சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துருக்குறேன் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாதாமும் முந்திரியும் தனியாக எடுத்துக்கோங்க அதே போல் கிஸ்மிஸ்ஸு தனியாக செய்துக்கோங்க பாருங்கள் கிஸ்மிஸ் போட்டதும் நல்ல புஷுனானதும் எடுத்துக்கலாம் இந்த நட்ஸு அவங்கவுங்களோட விருப்பம் தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க அந்த அரை கிலோ கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் அதே நெய்யில் வேறு எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த கேரட்டை இந்த நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடி பிடிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலவே இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இதை நீங்கள் கண்டினியூஸாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகி வருங்க கேரட் வெந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் வரும் நான் மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணிணேன் பாருங்கள் அது நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூடவே நான் அரை கிலோ கேரட்டுக்கு முந்நூறு எம்எல் பால் சேர்த்தேங்க இந்த பால் சேர்த்து நீங்கள் வேக வைக்கும்போது கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய்டும் பால் கண்டிப்பாக அரை கிலோவுக்கு முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்க்காதீங்க அந்த கேரட்டை பாருங்கள் அதில் மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் கேரட்டோட லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த லெவலுக்கு இருந்தாதான் நல்ல வெந்து அந்த கேரட்டோட பச்சை வாசனாலாம் போயிடும் இப்போ ஒரு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் அப்போ தான் ஸ்வீட்னஸ் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதில் ஒரு சொட்டு கூட பால் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இது வேக வச்சு எடுக்கணும் நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் பால் நல்லா வற்றி வருது இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அதிகமாக கூட எடுக்கும் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டே நீங்கள் செய்ங்க பாருங்கள் இப்போது நல்ல ட்ரை ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் கூட பால் இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ சுகர் பார்த்திங்கன்னா அதுவும் தண்ணி விடும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ சுகர் பாகு அதில் வரும் ஸோ சீனி பாகில் மறுபடியும் இந்த கேரட் வெந்து மறுபடியும் சீனி பாகு ஒரு சுற்று கூட அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு வேகணும் இந்த மாதிரி நல்ல ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்ல வச்சா போதும் நல்ல ட்ரை ஆன பறவை எடுத்துக்கலாம் பாருங்கள் சீனிப்பாக அதில் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க ஃபர்ஸ்ட் அதோட பச்சை வாசனைலாம் எல்லாம் போன தான் பால் சேர்க்கணும் அதே போல் பால் சேர்த்து நல்ல வெந்த பிறகு தான் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் அவங்களோட அளவுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம் சுகர் சிரப் ஃபுல்லாக எம்டியா ஃபுல்லாக ஒரு செட்டு கூட இல்லாமல் ஆன பிறகு தான் நீங்கள் ஏலக்காய் தூளையும் கிரேவ கேஷுவஸின் சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போது கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்ரீ மகாராஜா கிச்சன்